ஸ்ரீராமஜயம் வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் ஐம்பத்து இரண்டாம் சர்க்கம் ராமர் ஜடை தரித்து கொண்டு கங்கையை கடத்தல் விசாலமான மார்பை உடையவரும் மிக்க கீர்த்தியை அடைந்தவருமான ராமர் பொழுது விடியும் சமயத்தில் சுப சுபலட்சணங்கள் பொருந்தியவரும் சுமித்ரையின் முதல்வருமான லக்ஷ்மணரை நோக்கி காமத்தை விளைக்கும் இரவு பெரும்பாலும் கழிந்தது அருணன் உதிக்கும் தருணமும் கிட்டிற்று குழந்தாய் இதோ பரத்வாஜ பக்ஷியும் குயிலும் கூவுகின்றன வனத்தில் சத்திக்கும் மயில்களின் சத்தமும் கேட்கின்றது யாகம் செய்ய உரியவனே சமுத்திரத்தை நாடி வேகமாக செல்லும் இக்கங்கையை நாம் கடப்போம் என்றார் நண்பரை மகிழ்விப்பரான லக்ஷ்மணர் ராமருடைய வார்த்தையின் கருத்தை அறிந்து குகருக்கும் சுமந்திரருக்கும் ராமருடைய வார்த்தையின் பொருளை அறிவித்து தமது தமையனாரது முன்பே இருந்தார் அக்குகர் ராமர் சொல்லியதை கேட்டு அவர் கருத்தை சிரசால் வகித்து தமது மந்திரிகளை விரைவில் வரவழைத்து அவர்களை நோக்கி துடுப்புடன் கூடியதும் மீகாமனை பெற்றதும் விரைவில் கடக்கவல்லதும் உறுதியுள்ளதுமான மரக்கலத்தை ராமருக்காக துறையில் விரைவாக கொண்டு வாருங்கள் என்றார் அக்கட்டளையை கேட்டு குகனுடைய மந்திரிமார் அழகிய மரக்கலத்தை கொண்டு வந்து குகனுக்குத் தெரிவித்தார்கள் பின்பு குகர் அஞ்சலியுடன் கூடியவராய் ராமன் முன் நின்று அவரை நோக்கி தலைவரே இதோ மரக்கலம் வந்திருக்கிறது இன்னும் யான் யாது செய்ய வேண்டும் தேவகுமாரருக்கு ஒப்பானவரே புருஷ சிங்கமே சமுத்திரத்தை நாடி செல்லும் இந்நதியைக் கடக்கத்தக்க மரக்கலம் வந்திருக்கிறது அழகிய விரதத்தையுடையவரே தாங்கள் இதில் வீற்றிருக்கலாம் என்றார் பின்பு மிக்க காந்தியால் விளங்குபவரமான ராமர் குகரை நோக்கி உங்களால் நான் என்னுடைய இஷ்டத்தை பெற்றேன் மண்வெட்டி கூடை முதலிய உபகரணங்களை சீக்கிரம் மரக்கலத்தில் ஏற்றுங்கள் என்றார் அதன் பிறகு ராமலக்ஷ்மணர்கள் கவசமணிந்து தூணிகளையும் கத்திகளையும் தரித்து கொண்டு வில்லாளிகளாய் சீதையுடன் கங்கையை அடையும் வழியாகச் சென்றார்கள் சுமந்திரர் தர்மத்தை உணர்ந்தவரான ராமரை வணக்கத்துடன் கிட்டி கூப்பிய கையராய் எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்று கேட்க ராமர் வலக்கரத்தால் அவரை தடவான் என்று கொண்டு உத்தமரான சுமந்திரரே சீக்கிரமே அரசருடைய சமீபத்தில் சென்று முன்போலவே இனிமேலும் அங்கு ஜாகரூகராக விருங்கள் கங்கைக்கரை வரையில் நீங்கள் ரதமோட்டி வந்தீர்களென்றோ இனி ரதத்தை விட்டு கால்களினால் பெருங்காட்டில் போவேன் ஆகையால் நீங்கள் திரும்பிவிடலாம் என்று கூறினார் சாரதியான சுமந்திரர் ராமர் தமக்கு விடையளித்ததை கேட்டு துயரம் அடைந்தவராய் ஆண் புலியான அவரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார் மனைவியுடனும் தம்பியுடனும் கூடிய தாங்கள் எளியவன் போல காட்டில் வசித்தல் உலகத்தில் ஒருவராலும் அங்கீகரிக்கப்படவில்லை பிரம்மச்சரியம் அத்தியனம் மென்மை நேர்மை ஆகிய இவைகளை உடைய தங்களுக்கும் விசனம் நேரிட்டதனால் நான் இனி பிரம்மச்சரியத்திலாவது அத்தியனத்திலாவது மென்மையிலாவது நேர்மையிலாவது பிரயோஜனம் இருக்கிறதென்று கருத மாட்டேன் ராகவரே வீரரே தாங்கள் தம்பியோடும் ஜானகியோடும் காட்டில் வசித்தவர்களாய் விஷ்ணுவைப் போல் ஒப்பில்லாத குகழை அடையப் போகிறீர்கள் நாங்களோ உம்மால் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் கெடுக்கப்பட்டோம் துக்கத்தை அடைந்தவர்களாய் பாபத்தையே எப்பொழுதும் கருதுபவளான கைகேயின் வசத்தில் ஆகப் போகின்றோம் என இவ்வாறு கூறான் என்ற சாரதியான சுமந்திரர் உயிருக்கு ஒப்பானவரும் வெகு தூரம் செல்ல நிற்பவருமான ராமரை நோக்கி மிக்க துயரம் அடைந்தவராய் வெகுநேரம் அழுதார் ராமர் அழுது ஓய்ந்த பிறகு ஆசமனம் செய்து பரிசுத்தராய் நின்ற சுமந்தரரை நோக்கி வெகு மதுரமாக இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசர்களுக்கு உங்களைப் போன்ற நண்பர் ஒருவருமில்லை தசரத மன்னர் என்னை குறித்து துயரப்படாத வண்ணம் நீங்கள் செய்ய வேண்டும் மன்னவர் புத்திர சோகத்தால் மாழ்கின மனமுடையவர் முதுமை பருவம் அடைந்தவர் மன்மதனுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றார் ஆகையால் தான் இதை நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மகாத்மாவான மன்னர் கைகே அம்மாவின் இஷ்டத்தை செய்வதன் நிமித்தம் எவ்வவற்றை கட்டளை இடுகிறாரோ அவ்வவற்றை அனாதரியாமற் செய்து முடிக்க வேண்டும் மன்னவர்கள் எல்லா தொழில்களும் தங்கள் கருத்தின்படி நிறைவேறுவதால் தான் ராஜ்யத்தை பாதுகாக்கின்றார்கள் சுமந்திரரே அந்த மகாராஜர் அனிஷ்டமடையாமலும் துக்கத்தால் வாடாமலும் இருக்கும்படி அவருடைய காரியத்தை செய்யுங்கள் நீங்கள் துக்கத்தில் அறியாதவரும் பிராயத்தில் முதியவரும் ஐம்புலன்களை வென்றவருமான மகாராஜாவை என் பொருட்டு வணங்கி நானும் லக்ஷ்மணனும் சீதையும் அயோத்தியை விட்டு துயரப்படாது காட்டில் வசிக்கிறோம் பதினான்கு வருஷம் கழிந்தவுடனே வரும் லக்ஷ்மணனையும் என்னையும் சீதையும் அடிக்கடி பார்க்கப் போகிறீர்கள் என இவ்வாறு அவரிடத்தில் சொல்லி மாதாவுக்கும் கைகேயி அம்மாவுக்கும் தாயின் அருகிலிருக்கும் மற்ற தேவிமார்களுக்கும் என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுங்கள் அன்றியும் கௌசலையிடத்தும் மகாராஜரிடத்தும் சீதை நான் வித்வானான லக்ஷ்மணன் ஆகிய நாங்கள் சொன்னதாக வணக்கத்தையும் சொல்ல வேண்டும் அங்கு போய் சேர்ந்தவுடனே நீங்கள் பரதனை வரவழைத்து அவனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவனை கட்டி அணைத்து கொண்ட பின்பு எங்களுடைய பிரிவால் உண்டான துக்கம் உங்களை வருத்தாது பரதனிடத்திலும் நீ உன் தகப்பனாரிடத்தில் எவ்விதமாக நடந்து கொள்கிறாயோ அவ்விதமாக உன்னுடைய எல்லா தாய்மார்களிடமும் வித்தியாசமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு கைகேயும் சுமித்ரையும் எவ்வாறு சிறந்தவர்களோ அவ்வாறே என் தாயான கௌசலையும் சிறந்தவள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதால் இளவரசு பட்டத்தை அங்கீகரித்த உன்னால் இம்மை மறுமை சுகங்களை பெறலாகும் என்று சொல்ல வேண்டும் என்றார் இவ்வாறு ராமரால் விடை கொடுக்கப்பட்டவரும் துக்கத்தால் மெலிபவருமான சுமந்தரர் அவ்வார்த்தைகளை கேட்டு அன்பினால் பின்வருமாறு சொல்லலானார் நான் தைரியத்துடன் எவ்வார்த்தையை சொல்வேனோ அது உபச்சாரத்தினாலன்றி அன்பினால் சொல்வதாகும் அவ்வார்த்தை முழுவதையும் இவன் பக்திமான் என்று எண்ணி தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் நான் தங்களுடைய பிரிவால் சோகத்தை அடைந்தது போலுள்ள அந்நகரத்தை தங்களுடன் அல்லாமல் எவ்வாறு சென்று சேருவேன் முன்பு ராமருடன் கூடிய ரதத்தை பார்த்து இப்பொழுது ராமர் இல்லாமல் செல்லும் ரதத்தைப் பார்க்கும் ஜனங்களும் அயோத்தி நகரும் பிளந்து விடுமே போரில் கொல்லப்பட்ட வீரனையுடைய சேனையைப் போல தங்களையின்றி சாரதியோடு மாத்திரம் இருக்கும் சூன்யமான தேரைக் கண்டு அயோத்தி மாநகரம் எளிமையடையுமே ஜனங்கள் தாங்கள் வெகு தூரத்தில் வசிப்பினும் பாவனையால் கண்ணுக்கு எதிரில் நிற்கும் தங்களைக் கண்டு உணவிலும் விருப்பமற்றவர்களாயிருப்பார்கள் என்பது திண்ணம் ராகவரே தங்களுடைய பிரிவில் தங்கள் விஷயமான துக்கத்தால் வாடிய மனத்தையுடைய ஜனங்களின் கலக்கத்தை தாங்கள் பார்த்தீர்களன்றோ பட்டணத்து ஜனங்கள் ரதத்துடன் கூடிய என்னை கண்டமாத்திரத்தில் தங்களுடைய பிரிவில் செய்த அழுகையினும் நூறு மடங்கு அதிகமாக புலம்புவார்களே நான் தங்கள் தாயாரிடம் என்ன சொல்லுவேன் நான் தங்களுடைய குழந்தையை மாமன் வீட்டில் விட்டு வந்தேன் ஆகையால் வருந்த வேண்டாம் என்று என்றால் நான் இவ்வாறு பொய் வார்த்தை சொல்வதில்லை காட்டில் விட்டு வந்தேன் என்ற கேட்க முடியாத உண்மை சொல்லை எவ்வாறு சொல்லுவேன் தங்களையும் சீதா லக்ஷ்மணர்களையும் சுமப்பவனவும் என்னுடைய அதீனத்தில் இருப்பனவுமான உயர்ந்த குதிரைகள் தங்களை அன்றி இருக்கும் ரதத்தை எவ்வாறு சுமக்கும் ஆகையால் மாசற்றவரே தங்களை விட்டுட்டு நான் அயோத்திக்கு போக வல்லமை உடையவன் அல்லன் தங்களுடன் காட்டுக்கு வர எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் இவ்விதமாக இறக்கும் என்னை கைவிடுவீர்களேயானால் நான் அந்த க்ஷணமே ரதத்துடன் அக்னியில் விழுந்து விடுவேன் உடன் வர எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் வனத்தில் தங்களுடைய தவத்துக்கு இடையூறு செய்யும் பிராணிகளை ரதத்தால் போக்குவேன் பட்டாபிஷேகமான தங்களுக்கு தேரோட்டுதலால் உண்டாகும் சுகம் பாக்யவீனனான என்னால் அடையப்படவில்லை தங்களுடைய உதவியால் வனவாசத்தில் உண்டாகும் சுகத்தையாவது அடைய விரும்புகிறேன் கருணை புரியுங்கள் ஆரண்யத்தில் தங்களுடைய சமீபத்தில் இருக்க விரும்புகிறேன் தாங்கள் என்மேல் அன்பு கூர்ந்து என் சமீபத்தில் வசிப்பவனாக இரு என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வீரரே இக்குதிரைகளும் காட்டில் வசிக்கும் தங்களுக்கு தொண்டு புரிந்து வந்தால் உத்தமமான கதியை அடையும் நான் காட்டில் வசித்து கொண்டு தங்களுக்கு பணிவிடையை தலையார் செய்வேன் அயோத்தியையும் தேவலோகத்தையும் எல்லா கைவிடுகிறேன் தேவேந்திரனுடைய ராஜதானியில் பாவத்தொழிலை தொழிலை உடையவனால் எவ்வண்ணம் புகுதல் முடியாதோ அவ்வண்ணம் தங்களை இன்றி இருக்கும் என்னால் அயோத்தியில் புகுதல் முடியாது வனவாசம் முடிந்தவுடன் மீண்டும் இந்த ரதத்தினாலேயே பட்டணத்திற்கு தங்களை சுமந்து செல்வேன் என்பது என்னுடைய கருத்து காட்டில் தங்களுடன் இருக்கும் எனக்கு பதினான்கு வருஷமும் ஒரு க்ஷணமாய் கழிந்துவிடும் அதுவே தங்கள் பிரிவினால் நூறு மடங்கு அதிகமாகத் தெரியும் வேலைக்காரர்களிடத்தில் அன்பு வைத்தவரே எஜமானனுடைய புதல்வரான தாங்கள் செல்லும் காட்டில் உடன்வர உறுதி கொண்டிருப்பவனும் தங்களிடத்தில் பக்தியை உடையவனும் தங்களுடைய வேலைக்காரனும் மரியாதையை கடந்து செல்லாதவனுமான என்னை தாங்கள் கைவிடுதல் தக்கதன்று என்றார் வேலைக்காரர்களிடம் அன்பு வைத்த ராமர் இவ்வாறு எளிமையுடன் பலவகையாக அடிக்கடி ஆசிக்கும் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு மொழியலானார் எஜமானத்தில் அன்பு வைத்துள்ள சுமந்திரரே நான் உங்களுக்கு என் மீதுள்ள சிறந்த பக்தியை அறிவேன் இங்கிருந்து பட்டணத்திற்கு உங்களை அனுப்பும் காரணத்தை கேளுங்கள் என்னுடைய சிறிய தாயாரான கைகே அம்மா பட்டணத்தை அடைந்த உங்களை பார்த்து ராமன் காட்டையடைந்தான் என்று விஸ்வாசமடைவார் அத்தேவியார் வனவாசத்தை நான் அடைந்ததால் மகிழ்ந்து தார்மீகரான அரசர் மீது உள்ள பொய் சொல்லுகிறவர் என்ற சந்தேகம் நீங்குவர் என்னுடைய சிறிய தாயார் தம் புதல்வனான பரதனால் எம்மெருங்கும் பாதுகாக்கப்படும் வளமுள்ள ராஜ்யத்தால் சுகமடைவர் இதுதான் முக்கியமான பிரயோஜனம் நீங்கள் என்னுடைய விருப்பத்திற்காகவும் தந்தையாருடைய விருப்பத்திற்காகவும் ரதத்துடன் கூடியவராய் ஊரை அடையுங்கள் நான் எவரவர்க்கு எவ்வவற்றை சொல்லும்படி சொன்னேனோ அவ்வவற்றை அவரவர்களிடம் சொல்ல வேண்டும் என்றார் தைரியவானான ராமர் இவ்வாறு சுமந்திரரிடத்தில் கூறி அடிக்கடி நல்ல வார்த்தை சொல்லி பின்பு குஹரை நோக்கி காரணங்களுடன் கூடிய வார்த்தையை சொல்லலானார் குஹரே ஜனங்களுடன் கூடிய காட்டில் வசித்தல் எனக்கு யோக்கியமன்று இப்பொழுது ஆசிரமத்தில் வசித்தலே தக்கது ஆகையால் ஆசிரம வாசத்திற்கு தக்க ஜடை தரித்தல் முதலியவற்றை செய்ய வேண்டும் கைகையால் பதினான்கு வருஷம் காட்டில் வசிக்கும்படி கட்டளையிடப்பட்ட நான் தந்தை சீதை லக்ஷ்மணன் என்ற இவர்களுக்கு இதத்தை செய்ய விருப்பமுடையவனாய் தவசிகளுக்கு உரியனவான காட்டுணவை புஜித்தல் தரையில் படுத்தல் முதலிய நியமங்களை கைக்கொண்டு ஜடை தரித்து கொண்டு போகப் போகின்றேன் அதற்காக ஆலம் பாலை கொண்டு வாருங்கள் என்றார் உடனே குகரும் அந்த பாலை ராமர் பொருட்டு சழுதியில் கொணர்ந்தார் அந்தோ அதனால் ராமர் தமக்கும் லக்ஷ்மணருக்கும் ஜடை செய்தார் நீண்ட கைகளை உடைய ஆண் புலியான ராமர் ஜடை உடையவரானார் மர உரிகளை உடுத்து கொண்டிருப்பவர்களும் ஜடாமண்டலதாரிகளும் ரிஷிகளை ஒத்தவர்களுமாய் ராமலக்ஷ்மணராகிய அவ்விரண்டு உடன் பிறந்தவர்களும் விளங்கினார்கள் பின்பு வானப்பிரஸ்தர்களுக்குரிய தர்மத்தை மேற்கொண்டு பிரம்மச்சரியம் முதலிய விரதத்தை உடையவரான லக்ஷ்மணருடன் கூடிய ராமர் நண்பரான குகரை பார்த்து குகரே சதுரங்க பலத்திலும் உருளிலும் அரணிலும் நாட்டிலும் ஜாக்கிரதையுடையவராக இருங்கள் ராஜ்யம் நான்கு பக்கத்திலும் மிகவும் வருந்தி காக்கத்தக்கதன்றோ என்றார் இஷ்வாகு வம்சத்தை மகிழ்விக்க பிறந்தவரான ராமர் இவ்வாறு குகருக்கு விடையளித்து சிறிதும் மனம் கலங்காமல் சீதையுடனும் லக்ஷ்மணருடனும் சீக்கிரம் போகலானார் அந்த ராமர் நதிக்கரையில் மரக்கலத்தைக் கண்டு வேகமாக செல்லும் கங்கா நதியை கடக்க விரும்பினவராய் லக்ஷ்மணரை பார்த்து ஆண் புலியே இங்கிருக்கும் மரக்கலத்தை பிடித்து கொண்டு நன்மனத்தையுடைய சீதையை ஏற்றுவாய் நீயும் உடனே ஏறுவாய் என்றார் ராமருடைய கருத்தை அறிந்தவரான லக்ஷ்மணர் தமது தமையனாருடைய கட்டளையைக் கேட்டு அதனை நிறைவேற்றுபவராய் சீதையை முதலில் ஏற்றி பிறகு தாம் ஏறினார் பின்பு பராக்கிரமம் உடையவரும் லக்ஷ்மணருக்கு தமையனாருமான ராமர் தாமே மரக்கலம் ஏறினார் அதன் பிறகு வேடத் தலைவரான குகர் தமது சுற்றத்தாரை நோக்கி கரையில் கொண்டு போய் விடுங்கள் என்று ஏவினார் மிக்க தேஜஸ்வியான ராமர் அந்த மரக்கலத்தில் ஏறின பிறகு பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் தக்கதும் தமக்கு நன்மை தருவதுமான மந்திரத்தை ஜபித்தார் பின்பு ராமர் சாஸ்திர முறைப்படி ஆசமனம் பண்ணி சீதையுடன் சந்தோஷமாக கங்கையை வணங்கினார் மிக்க காந்தியுடைய லக்ஷ்மணரும் வணங்கினார் ராமர் சுமந்திரருக்கும் தமது பரிவாரங்களுடன் கூடிய அக்குகருக்கும் விடை கொடுத்துவிட்டு மரக்கலத்தில் வீற்றிருந்தவராய் அதனை செலுத்தும்படி நாவிகர்களுக்கு கட்டளையிட்டார் பின்பு அவர்களால் தள்ளப்பட்டதும் ஜாக்கிரதை உடைய நாவிகர்களை உடையதும் அழகிய துடுப்புகளால் விரைவாகச் செல்வதுமான அம்மரக்கலம் விரைவில் ஜலத்தை கடக்கச் சென்றது அது கங்கையின் நடுவே அடைந்தவுடன் குற்றமற்ற சீதை கங்கையை நோக்கி கங்கையே மகாராஜாவும் புத்திமானாயிருக்கும் தசரதற்கு புதல்வரான இவர் உன்னால் ரட்சிக்கப்பட்டு பூரணமாக பதினான்கு வருஷம் காட்டில் வசித்து தமது தந்தையாருடைய வாக்கை தடையில்லாமல் நிறைவேற்றி தம்பியாருடனும் என்னுடனும் மீண்டும் திரும்பி எப்பொழுது வருவாரோ அதன் பிறகு க்ஷேமமாக திரும்பின நான் கீர்த்தியுடையவளே எல்லா விருப்பங்களைக் கூட பெற்றவளே தேவி உன்னை சந்தோஷமாக பூஜிப்பேன் தேவி மூன்று பிரிவாகப் பிரிந்து மூன்று வழியில் ஓடுகின்ற நீ பிரம்மலோகத்தினின்று தோன்றினாய் இவ்வுலகத்தில் சமுத்திரராஜனுடைய பாரியையாகவும் காணப்படுகிறாய் அழகியே தேவி இவ்வாறு புகழ்பெற்ற உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண் புலியான ராமர் மங்களமாக திரும்பி வந்து ராஜ்யத்தை அடைந்த பொழுது உனக்கு விருப்பத்தை செய்யும் பொருட்டு அந்தணர்களுக்கு நூறாயிரம் பசுக்களையும் வஸ்திரங்களையும் மனோக்கியமான அன்னத்தையும் கொடுப்பேன் தேவி நகரத்தை மீண்டுமடைந்த நான் நியமத்தை உடையவளாய் ஆயிரம் கள்ளு குடங்களாலும் மாம்ச உணவினாலும் உன்னை பூஜிப்பேன் உன் நதிக்கரையில் இருக்கும் தேவதைகள் எல்லாரையும் புண்ணிய தீர்த்தங்களையும் கோயில்களையும் பூஜிக்கிறேன் குற்றமற்றவளே மாசற்ற என் கணவர் என்னுடனும் தமது தம்பியுடனும் கூடியவராய் வனவாசத்தை முடித்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பட்டும் என்றாள் இவ்வாறு கங்காதேவியை நோக்கி சொல்லிக்கொண்டிருப்பவளும் குற்றமற்றவளும் சாமர்த்தியம் உடையவளுமான சீதை தென்கரையை சீக்கிரமாக அடைந்தாள் ஆணேராயும் பகைவரை தபிக்கும்படி செய்பவராயும் இருக்கும் ராமர் தென்கரையை அடைந்து தமது தம்பியுடனும் சீதையுடனும் அதை விட்டு இறங்கி நடக்கலானார் பின்பு மகாபாகுவான ராமர் லக்ஷ்மணரை பார்த்து நீ ஜனங்கள் இருக்கும் இடத்திலும் ஜனங்கள் இல்லாத இடத்திலும் பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் இதற்கு முன் பார்த்திராததும் ஜனங்கள் அற்றதுமான காட்டில் பாதுகாப்பு அவசியம் செய்யத்தக்கது லக்ஷ்மணா நீ முன்னட உன் பின்னே சீதை வருகிறாள் நான் உன்னையும் சீதையையும் பார்த்துக்கொண்டு பாதுகாத்துக்கொண்டு உங்கள் இருவருக்கும் பின்னே வருகிறேன் ஆனேரே இக்காட்டில் நம்மில் ஒருவரை ஒருவர்தான் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு செய்கை நடந்த பின்பும் மீண்டும் அதனை சேர்த்தல் முடியாதென்றோ சீதை ஜன சங்கமற்றதும் கழனி தோட்டம் ஆகிய இவை இல்லாததும் மேடு பள்ளமான இடங்கள் சேரப்பெற்றதும் பெரும் பள்ளங்களை உடையதுமான வனத்தை பார்ப்பதால் இனி தான் வனவாச துக்கத்தை அறிவள் என்றார் இப்படி ராமர் சொல்ல அதை கேட்டு லக்ஷ்மணர் முன்னே நடக்கலானார் ரகுகுலம் மகிழ வந்த ராமரும் சீதைக்கு பின் நடக்கலானார் சுமந்தரர் சடுதியில் கங்கையின் அக்கரையடைந்த ராமரை பார்த்து கொண்டு நின்று அவர்கள் வெகு தூரம் சென்றதால் திரும்பின பார்வையை உடையவராய் துக்கத்தால் பரிதாபமடைந்து கண்ணீர் வடித்தார் உலக பாலர் போன்றவரும் காந்தியுள்ள மகாத்மாவுமான அந்த ராமர் மகாநதியாகிய கங்கையை கடந்த பிறகு வளமுள்ளதும் பயிர்களின் வரிசையை உடையதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதுமான வத்சம் என்ற நாட்டை அடைந்தார் சாயங்காலமானவுடன் பசியுடைய அவ்விருவரும் சீதையை ஒரு மரத்தினடியில் இருக்க வைத்து பன்றி ரிஷியம் பிரிஷதம் ருரு என்ற மூன்று வித மான்கள் ஆகிய பரிசுத்தங்களான இந்நான்கு பெரிய மிருகங்களை விரைவில் கொன்றெடுத்து கொண்டு வசிப்பதற்காக சீதையை விட்ட அம்மரத்தடியை நாடியடைந்தனர் இத்துடன் ஐம்பத்து இரண்டாம் சர்க்கம் நிறைவடைந்தது ஸ்ரீராம ராம 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 ராம